கழிவுநீர் தொட்டி வெடித்து சிதறி விஷவாயு தாக்கியதில் தூக்கத்திலேயே 10 தொழிலாளர்கள் பலியாயினர். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை சிப்காட்டில் 76 தோல் ரசாயன தொழிற்சாலைகள் உள்ளன. இதிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் பொது சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிக்கப்படுகிறது. 4000 கனமீட்டர் கொள்ளளவுக்கு அனுமதி அளித்த நிலையில் மேலும் 1000 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட சுத்திகரிப்பு தொட்டி அமைக்கப்பட்டிருந்தது. இந்த இரண்டு தொட்டிகளிலும் விஷவாயு அதிகரித்து சனிக்கிழமையன்று அதிகாலை வெடித்து சிதறியது. தொட்டிக்கு அருகில் உள்ள ஆர்கே லெதர்ஸ் ஆலையில் தொழிலாளர்கள் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த பகுதிக்கு விஷவாயு பரவியதில் 10 பேர் தூக்கத்திலேயே உயிரிழந்தனர். சிப்கோ தொழிற்சேர்ந்த வளாகத்துல இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அந்த டேங்க் வந்து வெடிச்சதுனால வந்து அந்த பக்கத்துல வந்து ஆர்கே லெதர்ஸ் சொல்லி ஃபேக்டரி இருக்குது. இந்த சிலக்கஸ் எல்லாம் அப்படியே வந்ததுனால அவங்க படுத்திருந்த ஒரு ஏற்கனவே 12 புலர் இருந்தா சொல்றாங்க. அவங்க 3 நாள் 10 பேர் வந்து இறந்தா சொல்றாங்க. பட் 9 பாடி வந்து ரெஃபர் பண்ணிருக்கிறோம். இதில் 2 பேர் வந்து உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம மீட்டு வந்து ஆஸ்பத்திரி அனுப்பிச்சிருக்கோம். இன்னும் ஒரு ஏன்னா அவங்க 12 பேராங்கிறது வந்து சரியாக கன்ஃபார்ம் பண்ண அவங்க சொல்கிறதா இருக்குது. அதனால் அதுக்கு இன்னொரு பாடியை தேடுகின்ற பணி வந்து தீவிரமாக நடந்து கொண்டிருக்கு. ராணிப்பேட் சிப்கோ ஃபினிஷ் லெதர் எஃப்ளுவெண்ட் ட்ரீட்மெண்ட் கம்பெனின்னு பேர். அந்த கம்பெனியில் அந்த எஃப்ளுவெண்ட் அந்த டேங்க் உடைந்து அந்த ஸ்லட்ஜ் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு அதில் வந்து குரோமியம் ஆசிட் எல்லாமே கலந்து வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள்கள் அதுக்குள்ள கழிவு பொருட்கள் அங்கே இருந்திருக்கு. அந்த கழிவு பொருட்கள் இருக்கிற டேங்க் வெடித்து அது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் அந்த கியூபிக் ஃபீட் அது உடைச்சி வெளியில் வந்து அங்கே தூங்கி கொண்டிருந்த கிட்டத்தட்ட 9 பேர் வந்து பிணங்களாக எடுத்திருக்கோம். ஒருத்தர் ரவிங்கிறவரை உயிரோட எங்களுடைய ஆட்கள் இருந்திருக்காங்க. இன்னும் கடைசியிலையும் தேடிட்டு ராணிப்பேட்டை சிப்காட் பகுதியில் அமைந்துள்ள தோல் தொழிற்சாலையினுடைய பொது சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய கழிவுநீர் தொட்டி அழுத்தம் தாங்காமல் வெடித்து சிதறி பக்கத்தில் அருகில் உள்ள ராம்லதர் தொழிற்சாலையில் உறங்கிக் கொண்டிருந்த வடமாநிலத்தை சார்ந்த தொழிலாளர்கள் ஒரு 7 பேர்கள் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்று தகவல் தெரிவிக்கின்றது. மேலும் உயிரிழப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட விபத்து மிகப்பெரிய விபத்து இந்த பகுதியில் நடந்திருக்கின்றது. இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வடமாநிலத்தை சார்ந்த தொழிலாளர்கள் இருந்தாலும் சரி அருகிலே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இருந்தாலும் சரி அவர்களுக்கு அரசாங்கம் உரிய நஷ்டஈடு வழங்கி பாதுகாப்பு வழங்க வேண்டும். ஆர்கே லெதர் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறேன். பக்கத்தில் எஃப்ளுவெண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு தொட்டி ஒரு 20 அடி உயரத்தில் ஸ்லட்ஜெலாம் தேக்கி வச்சுக்கிறாங்க. அது வந்து நைட் 12 மணிக்கு உடஞ்சி ஒரு சுனாமி வர மாதிரி சேர் வந்து அடிச்சுது. நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோங்க மேலே ஏறி தப்பு அதில் கூட ஒருத்தர் இறந்துட்டார். 2 பேர் தான் தப்பிச்சோம். இதுகுறித்து ராணிப்பேட்டை சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என்ற நிலையில் விசாரணை தீவிரமடைந்துள்ளது.